போதை உலகத்திற்கு மேதை ஒருவனாய் உறக்க கோரும் உன்னதமான கதை பார்க்கலாம். குட் ஈவினிங் சார், ஐ எம் விக்ரம் ஆதித்யா ஃப்ரம் ஃபிளாக்கா மீடியா. போதைப் பொருள் சம்மந்தமாக உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கலான் இருக்கேன் சார். எஸ், கமின். நம்ம நாட்டில் போதைப் பொருளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பெஸ்ட் ஆஃபீஸர் என்ற வகையில் உங்ககிட்ட இருந்து சில அனுபவங்களை கேட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலான் இருக்கேன் சார். சார், ட்ரக்ஸ் பற்றி உங்கள் 8 வருஷ சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். மை லைஃப் ஸ்டோரிஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ. 6வது வகுப்பு படிக்கும் போது என் அப்பா இறந்து போயிட்டார். அவர் ஒரு ட்ரக் அடிக்டர். அதனாலேயே நான் ட்ரக்கை வெறுத்தேன். என் அம்மா மட்டும்தான் என்னைய பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் கிட்ட வசதியும் இல்லை. அதனால நான் படிக்கும்போதே வேலைக்கு போக வேண்டி இருந்துச்சு. அதீர், நம்ம ஏரியா நாளுக்கு நாள் ஐஸ் கஞ்சா எல்லாம் வளர்ந்துட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் தொல்லையா இருக்கு. எப்படியாவது நம்ம டவுன்ல ஒரு வேலை ஒன்று தேடிக்கப்பா, நமக்கும் வசதி இல்லை தானே. நீ ஒன்னும் யோசிக்காதம்மா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஏ, கடைக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேள்விப்பட்டேன், நான் வரலாமா? என்ன படிச்சிருக்க? 12வது வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேனே, என்ன வேலைனாலும் செய்வேனே. சரி, எங்க இருந்து வார? இங்கத்தானே பக்கத்துல தீர்க்கமாவத்த. அங்க இருந்தா வார. நீ நினைக்கிற மாதிரி இது கஞ்சா விற்கிற கடை இல்ல. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லண்ணே. அங்க இருந்து வாரீங்கன்னு தண்டா சொல்றீங்க, ஒரு வேலையும் இல்ல. போ. வேலை எதுவும் கிடைச்சாப்பா? எங்கம்மா, நம்ம ஏரியா பேர சொன்னாலே யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க. நீ பேசாம வேற ஒரு ஏரியால இருந்து வரேன்னு சொல்லே. அப்படித்தாமா நீ சொல்லணும். சொல்லுப்பா, என்ன வேணும்? நான் விஜயத்தபுரையிலிருந்து வரேன் சார். உங்க கடையில ஏதாச்சும் வேலை இருந்தா தரீங்களா சார்? எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? எந்த வேலை இருந்தாலும் செய்வேன் சார். சரி, நாளைக்கு வா, உனக்கு வேலை ஒன்று தரேன். ரொம்ப தேங்க்யூ சார். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னப்பா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. அப்படியா, சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். என் மொத மாச சம்பளத்துல உனக்கு ஒரு சேலை வாங்கி தரேம்மா. நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துறேம்மா. டேய் மாப்ள, நீ இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா? எங்கடா, இதை தொட்டதுதான் விடவே இல்லல. ஏ பைத்தக்கரே, நீங்களே இந்த மாதிரி பண்றனால தாண்டா வெளியில நம்ம ஏரியா பேரை சொல்லி தலை காட்ட இயலல. ஒண்ணு திருந்தி தொலைங்க, இல்லாடி செத்து தொலைங்கடா. சரி, என்ன விஷயமா வந்த? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லத்தான். அடேங்க அப்பா, இனி இந்த ஏரியாலே நீ தான் பெரிய கை போல. என்னத்த பெரிய கை, நான் போயிட்டு வாரேன். டேய் 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 மச்சா, டேய் நில்ல மச்சா, டேய் Excuse me, we are coming from crime investigation department. Yes sir, what can I help you? உங்க கடைக்கு தீக்க மாவத்துல இருந்து யாராவது வேலைக்கு வராங்களா? எங்க கடைக்கு வேலைக்கு அக்கறது யாரும் இல்லையே. கதீர் ஒருத்தர் வாரா? அவன் தான். அவன் அங்க இருந்து வரலையே. இருங்க, கூப்பிடுறேன். ஏ கதீர், சொல்லுங்க சார். நீ என்னமோ தீர்க்க மாவத்துல இருந்து வரியாமே? இவன் தான் சார் கதீர். ஏய், அங்க இருந்தா வர?
சார், நான் அங்கத்தான் சார் வரேன். ஏன்டா என்கிட்ட போய் சொன்ன? உங்களோட பஞ்சாயத்து எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இவரை நான் விசாரிக்கணும். சரி சார். ஏன்டா போய் சொன்ன? நான் உண்மையை சொன்னேன், எனக்கு நீ வேலை தர மாட்டேங்க சார் நான் போய் சொல்லிட்டேன். அந்த ஒரு காரணம் தான் நீ சரியா தான் இருக்கும். உனைய தேடி இன்னைக்கு சிஐடி வந்துச்சு, நாளைக்கு யார் வருவான்னு தெரியல, இனிமே வேலைக்கு வராத போயிரு சரியா? சார் அப்படிலாம் சொல்லாங்க சார், அவன் சும்மா விசாரிக்க தான் சார் வந்தாங்க, இனி அப்படிலாம் நடக்காது சார். ஏய் இங்க இருந்து வெளியே போடா. என்ன இந்த போதை வெறி பிடிச்ச நாய்ங்க இருக்க ஊர்ல போறது தொலைச்சோனே தெரியலமா? எல்லா பிரச்சனையுமே நம்மள வந்து சேருது, என்ன செய்யறதுன்னு தெரியலமா? செத்து தொலைச்சிடலாம் போல இருக்குமா? ஒரு போதை பொருள் சமூகத்துல வாழ்ற ஒருத்தரோட வாழ்க்கைய எப்படி மாத்தி போடுது? சரி விடு, வேற ஒரு வேலைய பாத்துக்கலாம், ஒன்னும் யோசிக்காத. ஹலோ மாப்ள, இன்னைக்கு நம்ம ஏரியாக்கு சிஐடி ரைடு வராங்க. அப்படியா? மாட்டா மாப்ள, நம்ம சரக்கு பத்திரம் எங்கயாவது பதுக்க பாரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சொல்றா மச்சான், நல்ல வேலை நீ வந்த. இந்த பார்சலை கொண்டு போயிட்டு நீ வீட்டில் வச்சிரு, நானே வந்து எடுத்துக்கிறேன். சர்ரா. யாருங்க? நாங்க சிஐடி ஆபீசர், வீட கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். வாங்க சார், உள்ள போய் செக் பண்ணுங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நானும் மகனும் மட்டும்தான் சார் இருக்கோம். யாருமா? சிஐடியில இருந்து வந்து. ஓ சிஐடி. எத்தனை முகம் தான் சார்? அது என்னன்னு பாருங்க. எஸ் சார், கன்ஃபார்ம். வாழ்க்கையே போச்சே. ஐயோ, அப்புறம் எப்படி சார் இந்த ஜாபுக்கு? அதுக்கப்புறம் என்னை ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க. அங்க என் ஃப்ரெண்டோட அப்பா கான்ஸ்டபிளா இருந்தாரு, அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். அவருக்கு ஹெல்ப் மூலமாக எனக்கு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து என்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணேன். அங்கே ஸ்டேஷனில் உள்ளவங்களாம் என் நிலைமை தெரிஞ்சு எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. அதில் படித்து தான் நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்டில் வந்து சேர்ந்தேன். எனக்கு எப்படியோ நல்லது நடந்துருச்சு, எல்லாத்துக்கும் இப்படி நடக்காதே. நான் ஆரம்பத்தில் பட்ட கஷ்டத்தை வேறொரு நல்லவனுக்கும் நடக்கூடாதுதான் அந்த ஆண்டவேணிய NDDCB அதில் சேர்ற மாதிரி நல்லது பண்ணானோ தெரியல சார். இது உங்களுக்கு நடந்த நல்லது இல்லை சார், இந்த சமூகத்துக்கே நடந்த நல்லது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப. போதையின் வழிகள் வடுக்களாக மாறும் முன் ஒழிப்போம் இந்த போதையை. Ha ha ha!